கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் காப்பர் விலை உயர்வு குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் மேக் இந்தியா குழுமத்தின் தலைவர் மனுநீதி மாணிக்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், காப்பரின் விலையானது உயர்ந்துள்ளது. இதனால் பெட் கிரைண்டர் மற்றும் பம்ப் செட், எலக்ட்ரானிக் பொருட்கள் உட்பட மோட்டார் உற்பத்தி தொழிற்சாலை வளர்ச்சிகள் கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த 2018 காப்பர் சுமார் 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தற்பொழுது 750 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் காப்பர் மூலம் செய்யப்படும் அனைத்து பொருட்களும் கடுமையாக விலை உயர்ந்துள்ளதால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 10 லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த காப்பரின் அதீத விலை உயர்வு காரணமாக நாடு முழுவதும் 1 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களது வேலைவாய்ப்பை இழந்துள்ள சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் காப்பருக்கு உண்டான தாது பொருட்கள் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகம் கிடைக்கிறது. ஆனால் நம் நாட்டில் சொற்ப அளவில் மட்டுமே தான் கிடைக்கப்பெற்று வருகிறது. ஏற்கனவே ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலை கடந்த 4 வருடங்களாக முடங்கி கிடக்கிறது. காப்பர் தேவையை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் தனியார் கூட்டமைப்பு மூலம் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்ய முன்வர வேண்டும். மீண்டும் காப்பர் ஆலையை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும். அவ்வாறு பரிசீலனை செய்யும் பொழுது அதிலிருந்து வீணாகும் கழிவுகளை எப்படி மறுசுழற்சி செய்வது, அதனை மீண்டும் எப்படி உபயோகப்படுத்துவது, பாதிப்பில்லாத வகையில் எப்படி மாற்றுவது போன்ற அனைத்து விதமான தொழில்நுட்பங்களும் எங்களிடம் உள்ளது. எனவே அரசாங்கம் முன்வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த காப்பர் உற்பத்தி தொழிலை உடனடியாக தொடங்க வேண்டும். இல்லை என்றால் காப்பரின் விலை அதிகரித்து தொழில்துறையே முடங்கும் நிலைக்கு தள்ளப்படும் என்றார். மனுநீதி மாணிக்கம் அப்படிங்கிறது என் பெயர். மனுநீதி அறக்கட்டளையின் தலைவர். இந்த அறக்கட்டளை வந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் வளமுடன் வாழ வேண்டும்ங்கிறது நோக்கம். இன்னைக்கு மெயினாக பேச வந்தது தொழிற்சாலைகளுக்கு ஒரு சீரான விலையில் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கம்பேரிசன் லெவலில் எப்பொழுதுமே மூலப்பொருள் கொடுக்கணும், விலைக்கு விலையில் கொடுக்கணும். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டால் நேற்றுக்கு போய் பார்த்ததில்ல எக்ஸிபிஷனில் காப்பர் விலை இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இன்றைக்கி 220 ரூபா சைனாவில், யூரோப்பில் எடுத்துக்கிட்டால் 250 260, இங்கே 780 ரூபா கிலோ. இப்போ இங்கேருந்து பொருள் உற்பத்தி பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் போகிறது, போனதெல்லாம் இப்போ நின்று போச்சு. இதுதான் என்னுடைய கன்சர்ன். அதனால் உடனே இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுல தான் அந்த தீர்வில் ஒன்று வந்து கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறது. அது கவர்மெண்ட்டை எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் பெரிய தலைகள் இப்போ பிரிக்கால் இருக்காங்க, ரூட்ஸ் ராமசாமி ஐயா இருக்காங்க, இந்த மாதிரி LMW பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒரு கன்சார்சியமாக சேர்ந்து இந்த தொழிற்சாலையை ஓட்டணும், ஒரு தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கணும். அது 4 வருஷம் ஆகும் இன்றைக்கி ஆரம்பித்தா கூட. அப்புறம் இப்போ இருக்கிற தொழிற்சாலை என்ன மூடி கிடக்குது அப்படிங்கிறத பார்த்து என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உடனே ஓட்டணும். அப்போ இமீடியேட்டாக ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு 5-6 மாதத்துக்குள்ளேயே தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதைத்தானே அவங்க இங்கே உங்ககிட்ட சொல்ல வந்தேன்.